செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செய்யவும் உள்ளாட்சிகளுக்கு தேர்தலை இருந்தது நான் முறையில் என்னவெல்லாம் விதிமுறைகள் சொன்னேன் அந்த இப்போ இருந்தால் ஒரு ஒருபே தேர்தல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படியும் அவர்கள் காட்டுகிற கண்டிப்பின் அடிப்படையையும் இனிமேல் இந்த தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லை தேர்தல் நடக்க தான் போகுது அந்த கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருக்கு போட்டியிடுபவருக்கும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிடுறவருக்கும் சின்னம் கிடையாது அரசியல் கட்சிகளுக்குரிய சின்னம் கிடையாது ஆமாம் அவர் அண்ணாதிமுக காரணமாக இருந்தாலும் சுயேட்சையாக தான் கருதப்படுவார் ஆட்சி காலத்தில் ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சில பதவிகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாகவே பெண்களுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்குது ஸோ பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் அந்த நிதி அவங்களுக்கு தான் அதான் அதிகார அதிகார பரவலாக்கள் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி மூணு பிரிவின் விளைவு இதெல்லாம் செக் அதிகாரிகள் கையில் இருந்தது இப்போ தான் கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு அவ்வளவு அதிகாரம் கவுன்சிலர் உங்க தெரு உங்க இருப்பார் அடுத்த தெருவில் இருப்பார் கவுன்சிலர் ஏன் சாக்கடை சொல்ல முடியும் நான் சரி பண்ணி கொடுக்குறேங்கிற அவன் ஜெயிச்சிருப்பான் அரசியல் கட்சி சார்பாக போட்டிடுறவங்க மிகப்பெரிய பணபலத்தை இறைப்பாங்க சென்னையில் ஒரு வார்டு கவுன்சிலர் தொண்ணூறாயிரம் தான் செலவு பண்ணணும் ஆனால் ஒரு கோடி செலவு பண்ணுற கவுன்சிலர் இன்றைக்கி இருக்கலாம் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்குறார் ஒரு கவுன்சிலர் அவருடைய சொத்து மதிப்பு நூறு கோடி கவுன்சிலர் நூறு கோடி இத்தனை வீடுகள் இத்தனை பங்களா அவர் வச்சிருக்கிறாரே அவர் சொத்து கணக்கு கட்டுறாரா ஒரு மதுபான ஆலையை நீக்குன்னு சொல்கிறமே அந்த மதுபான ஆலை இருக்கிற கிராம பஞ்சாயத்தில் நீங்க எங்களுக்கு இந்த பகுதிக்கு ஆளை வேண்டாம்னா இந்த ஜென்மத்துல வராது ஆமாம் கிராம பஞ்சாயத்து ஒரு தீர்மானம் போட முடியும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் எங்க போயிருந்தாரு சொல்லணும்னு அவசியம் இல்ல சார் நான் எங்க வேணாலும் இருப்பேன் தாட்சி வந்து சிபிஐனுடைய வேலை செஞ்சு ஆகணும் தினகரன் இருக்கிற ஒரு ஓட்டுனாலும் அந்த ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கு வேணும் நீங்க சொல்றது மட்டும் தான் கேட்கணும்னா இது நாடு எங்க போகுது நீங்க எதை நோக்கி போறீங்க ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா அது வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் எஸ் பி லட்சுமணன் பார்வை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது எஸ் பி பார்வை நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய கருப்பொருள் உள்ளாட்சி அமைப்புகள் சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து இனிமேல் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாதான் இப்போ அடிப்படையில் நம்ம உள்ளாட்சி தேர்தல் பற்றி பல கட்சிகள் சார்ந்து பல கொள்கைகள் சார்ந்து பேசியிருக்கோம் ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனால் இப்போது அதையெல்லாம் தவிர்த்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேவை என்ன இது எப்படி ஆறுனாச்சு இதே தோற்றுவாய் எங்கேருந்து ஆர்வமாது அப்படிங்கிற ஒரு வரலாற்றுப்புறத்தில் கொண்டு போகணுங்கிறத இந்த விவாதத்தின் அடிப்படை நோக்கம் அந்த தோற்றுவாயிலேருந்து கொஞ்சம் சொல்லுங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அதாவது அரசியலாலே அது ஒரு சாக்கடை அது மக்களுக்கு ஒரு அறிவிற்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பரவலாக கருத்து இருக்கிற இந்த காலத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா உள்ளாட்சிகள் தான் நிஜமாகவே அந்த மக்களுக்கு நல்லதை தங்கள் கண்முன்னால் செய்கிற தங்கள் கண்முன்னால் நடக்கிறத பார்த்து உறுதிப்படுத்திக்கிற ஒரு அதிகார அமைப்புனா அது உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகள் தான் உள்ளாட்சி அமைப்புகள் தான் இதனுடைய தோற்றம் இன்னும் நம்ம எல்லாம் பெருமையாகவே சொல்லலாம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த ஆரிஜின் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவ்வளவு ஒரு வலுவாக முறையாக நடந்துகிட்டு இருந்தது பத்தாம் நூற்றாண்டுலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடவோலை முறை நடைமுறையில் இருந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் அதை ஆதாரபூர்வமாக விளக்கி சொல்லுது எப்படியெல்லாம் அந்த கிராம நிர்வாகம் நடந்தது அப்படின்னா கிராம சபை என்கிற பெயர்லேயே அந்த கிராமத்தை பல பகுதிகளாக பிரித்து ஒரு ஒரு பகுதியினுடைய பிரதிநிதியும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க குடவோலை முறையில் அப்படின்னா அந்த கல்வெட்டு தெளிவாகவே சொல்லுது முழுக்க முழுக்க அந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி தான் கிராம நிர்வாகத்தை பற்றி தான் அது சரி ஏதோ ஒரு கிராமத்தை பற்றா பிரித்தாங்க பத்து உறுப்பினர்களை குடவோலை முறையில் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்றதோடு அந்த கல்வெட்டு நிற்கலை அந்த பிரதிநிதி அந்த பிரதிநிதியை அந்த பகுதி உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருக்கு என்னவெல்லாம் தகுதி அப்படின்னு அப்போவே நிர்வகிச்சிருக்கிறாங்க போட்டிருக்காங்க ஆமா இதுதான் தகுதி அவனுக்கு என்ன தகுதி கால் வேலி நிலமாவது அவருக்கு சொந்தமாக இருக்கணும் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டிருக்கணும் அதாவது சொந்த வீடு சொந்த இடத்தில் இருக்கணும் அப்படின்றது இருக்கு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கணும் வேதங்களை மந்திரங்களை எடுத்து சொல்ற அளவுக்கு புலமை பெற்றிருந்தால் அது கூடுதல் தகுதியாக இருந்தது இப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு தகுதிகள் சொல்றாங்க இந்த தகுதியை விட மிக முக்கியமானது தகுதி இன்மைன்னு அதையும் அப்பவே நிர்வகிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் போட்டியிட தகுதியற்றவர்கள் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்து அந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு அதனுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்காதவன் அவனுக்கு தகுதி கிடையாது மீண்டும் நீ போட்டியிடக்கூடாது நீ மட்டுமல்ல உன் உறவினர்கள் உன் குடும்ப இரத்த உறவுகள் உறவினர்கள் இப்படின்னு ரெண்டு கேட்டு கிட்டத்தட்ட அந்த அந்த குடும்பமே அந்த குடும்பம் அவரை சுற்றியுள்ள எல்லோருக்குமே தகுதி இழப்பு அப்படிங்கிறத அதில் வலியுறுத்துகிறாங்க அதன் பிறகு முக்கியமான ஒரு விஷயம் பிறருடைய மனைவியோடு கள்ள தொடர்பு வைத்திருப்பவர் பிறன்மனை நோக்குபவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் அந்த காலத்திலேயே அதற்கடுத்து நான்கு பாதகமான நான் மா பாதகம்னு சொல்லப்படுறேன் கொலை செய்தவர் திருட்டில் ஈடுபட்டவர் சாட்சி சொன்னவர் மது அருந்துபவர் இந்த நான்கு பாதக செயல்களை செய்கிறவங்களுக்கு போட்டியிடுவதில் அனுமதி கிடையாது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க இதெல்லாம் தகுதி இன்மையில வருது கிடையாது ஒருத்தருடைய பதவிக்காலம் முன்னூத்தி அறுபது நாள் தான் ஓராண்டு அப்போ ஏதோ முந்நூற்றி அறுபத்தி நாலு முன்னூத்தி அறுபதுன்னே நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு வருஷம் தான் அந்த ஒரு வருஷம் தான் அவருக்கு பதவி அதற்கு தேர்தல் நடப்பதற்கு நீங்கள் போட்டியிடற்கு முந்தைய மூன்று ஆண்டுகளில் பதவியில் இருந்துடக்கூடாது ஒரு கேப் இருக்கணுங்கிறான் தொடர்ச்சியாக ஒருத்தனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நல்ல நடைமுறை அப்போவே இருந்திருக்கு ஒரு மூன்றாண்டு கேப் இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வரையறை வச்சு கிராம நிர்வாகத்தை அவ்வளவு தெளிவாக பத்தாம் நூற்றாண்டிலேயே செயல்படுத்தினவங்க தான் தமிழர்கள் அப்படிலாம் வந்துக்கிட்டே வருது ஆங்கிலேயர் ஆட்சிக்காலம் வருது அவர்கள் இந்த கிராம நிர்வாகத்தையே சீர்குலைத்து அந்த நீதி பரிபாலனம் கிராம நீதி பரிபாலனங்கிறது பெருத்த வரவேற்பையும் அது சந்தேகத்துக்கு அல்லது சர்ச்சைகளுக்கு இடமில்லாமல் சுமூகமாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த நீதி பரிபாலனத்தை குற்றவியல் மற்றும் உரிமைகள் நீதிமன்றங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கோர்ட்டுகளை சிவில் கோர்ட்டை உருவாக்கி அந்த அதிகாரம் அங்கே போயிடுச்சு வரி வசூலிக்கிறது கிராம நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான நிதி ஆதாரம் அதை பறித்து வருவாய்த்துறையோட ஒரு தனித்துறையை உருவாக்கி அதில் கொண்டு போயிட்டான் ஸோ கிராம நிர்வாகமே சிதைஞ்சு போயிடுச்சு நீங்கள் என்னதான் ஆங்கிலேயர்கள் சில நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட திட்டங்களை அறிவித்தாலும் அதை கொண்டுட்டு போய் செயல்படுத்துறதுல நிறைய கஷ்டம் இருக்கு இப்படி நம்ம காலத்தில் அதை சீரழிச்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு ரிப்பன் பிறப்பு தான் அந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல மெட்ராஸ் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுன்ற ஒரு சட்டத்தை அவர் தான் முதல்ல கொண்டு வரார் எந்த ரிப்பன் தெரியுமா நம்ம சென்னை மாநகராட்சி கட்டடம் இருக்கு அவர் பேர்லதான் எங்குது எத்தனையோ கட்டடங்களுக்கு எப்படியோ தலைமுறை பேர் வச்சாலும் மிக பொருத்தமான பெயராக அந்த ரிப்பன் பில்டிங் இன்னைக்கு விளங்குறதா நான் சொல்லுவேன் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புக்கான ஆரம்ப புள்ளி அந்த ரிப்பன் பிரபு தான் சொல்லி ஆமா அவர் உருவாக்கின அந்த தான் உள்ளாட்சிகளுக்கு அவ்வளவு அதிகாரங்கள் அவர் காலத்துல முதன் முதல்ல ஊராட்சி ஒன்றியங்கள் தொடங்கினது ஊராட்சி ஒன்றியம் அவர் காலத்துல உருவானதுதான் ஸோ அவர் அதை கொண்டுட்டு வந்து செயல்முறைப்படுத்துகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றாங்க அதில் தான் இருபத்தஞ்சு வயசான எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டத்திருத்தம் அந்த ரிப்பன் பிரபு கொண்டு வந்த சட்டத்தில் திருத்தங்கள் வருது இருபத்தஞ்சு வயதானவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டு அப்படியே கிராம அளவில் உறுப்பினர்களுக்கான தேர்தலை வலியுறுத்துறதுக்கு அந்த திருத்தம் வழிவகை செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இன்னொரு திருத்தம் வருது அதில் தான் கிராம பஞ்சாயத்துகளும் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க சுதந்திரம் வருது இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முந்தைய சுதந்திரம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க காந்தி இந்தியாவே கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு சொன்னவர் காந்தி அவர் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு அவருக்காகவே அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு நாற்பதை உருவாக்கி அந்த நாற்பது இதை வலியுறுத்துது கிராம பஞ்சாயத்துகள் எப்படி இருக்கணும் அது அவருடைய அவசிய தேவை என்ன அதுக்கு எப்படியெல்லாம் அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டேட்டாகவே அரசியலமைப்பு சட்டத்திலே அதை சேர்த்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் தான் ஐநூறு குறைந்தது ஐநூறு எண்ணிக்கையில் பொதுமக்கள் வாழ்கிற எந்த கிராமமும் ஒரு கிராம பஞ்சாயத்தாக உருவாக்கப்படணும் ஒரு விதிமுறையை கொண்டு வந்து அதை செயல்பாட்டு கொண்டு வர்றாங்க இதை இன்னும் எஃபெக்டிவாக எப்படிலாம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு அடுத்து 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 அந்த கிராம பஞ்சாயத்துகளை வலுவாக்குகிறதுக்கான வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பல்வந்த்ராம் மேத்தான்னு ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை எப்படி எஃபெக்டிவா செயல்படுத்தலாம் கிராம நிர்வாகத்தை கிராம பஞ்சாயத்தை அதிகாரமிக்க ஒரு ஒரு அர்த்தமுள்ளதாக எப்படி கொண்டு வரலான்ற போது அவர் சில பரிந்துரைகளை கொண்டு வந்து அவர் காலத்தில் உருவானதுதான் இன்னைக்கு இருக்கிற கிராம பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு கிராம பஞ்சாயத்துகள் சுமார் இருக்கு இது அந்த பல்வந்த்ராம் மேத்தான் அறிக்கையின் அடிப்படையில் உருவான அமைப்புகள் அப்பதான் அந்த அடுக்குகள் உருவாகுது ஏற்கனவே ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது கிராம பஞ்சாயத்துக்களை குறைஞ்சபட்சம் ஐநூறு மக்கள் தொகை உள்ள கிராமங்களுக்கு தலா ஒரு பஞ்சாயத்துன்ற அந்த அடிப்படையில் உருவான தான் அந்த இது அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்குது அதன் பிறகு என்னென்னா உள்ளாட்சிகளுக்கு தேர்தலை நடத்துறதுக்கு எப்படியெல்லாம் இருந்தது நான் குடவோளை முறையில் என்னவெல்லாம் விதிமுறைகள் சொன்னேன் அந்த விதிமுறைலாம் இப்போ இருந்தால் ஒருவே தேர்தலை நிற்க முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த விதிமுறையை பூரா தூக்கி கடாசிட்டு இவங்க இஷ்டப்பட்டால் தேர்தல் நடத்திக்கலாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு அந்த கிராம பஞ்சாயத்து போதுமான சட்டங்கள் இருந்த போதும் அதற்கான தேர்தல்களை முறையாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தாமல் அப்படியே கடப்பில் போடுறாங்க அதன் பிறகு வெளித்து கொண்ட காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் முதல்ல இரட்டை அடுக்கு முறை தான் கொண்டு வந்தாங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மூன்று அடுக்கு முறையை அறிமுகப்படுத்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலில் இரண்டு திருத்தங்களை கொண்டு வந்து இரண்டு திருத்தம் எழுபத்தி மூணாவது திருத்தம் எழுபத்தி மூணாவது திருத்தம் என்ன கிராமப்புற ஊராட்சிகளுக்குரிய சட்ட திருத்தம் எழுபத்தி நாலு நகர்ப்புற ஊராட்சிகளுக்கான பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கான சட்ட திருத்தம் இதை கொண்டு வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை திட்டத்தை அமல்படுத்துறாங்க அது என்ன இந்த மூன்றடுக்கு சிஸ்டம் இருக்கணும் கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி மூன்றடுக்கு இருக்கணும் ஒவ்வொரு மாநிலமும் தனி பிரத்யேகமாக சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும் அமைப்புகளை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையங்கள் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்னு உருவாக்கணும் உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் நடத்த மற்ற பொது தேர்தல் நடத்துறதுக்கு தான் டெல்லியில் இருக்கிறாங்களே பிரதிநிதியினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலையும் பொது தேர் ச நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகிற இந்த சிஇஓனுடைய பேர் தலைமை தேர்தல் அதிகாரி தான் ஓகே ஆனால் இவர் ஆணையர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் இவர் இவங்களுடைய இன்னும் ஒரே வேளை உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது மட்டும்தான் நிரந்தர அமைப்பு அதுக்கு நிரந்தரமான ஆணையர் இருப்பாங்க நிரந்தரமான செக்ரட்டரிஸ் இருப்பாங்க அதை ஏற்படுத்தணும் அந்த தேர்தல்கள் குறிப்பிட்ட கால இடைவெளி பதவிக்காலம் நிரந்தரமாக அஞ்சு வருஷம் முதலெல்லாம் உள்ளாட்சி அமைப்பில் கலைக்கிறது கண் போன போக்கில் கலைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் கலைக்க முடியாது தவறு செய்கிற பஞ்சாயத்து தலைவரையோ நகரசபை தலைவரையோ மேயரையோ குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை பதவி நீக்கம் செய்கிறது வேறு உள்ளாட்சி அமைப்பில் கலைக்கவே முடியாது அப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்தணும் அப்படின்லாம் அந்த சட்ட திருத்தங்களை தொண்ணூற்றி ரெண்டில் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றிய பிறகு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை திருத்தத்தை நிறைவேற்றி ஐம்பத்தி எட்டுல இருந்த சட்டத்தை திருத்தி தொண்ணூத்தி நாலுல இவங்க ஒரு திருத்தம் கொண்டு வராங்க கொண்டு வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கியாச்சு உருவாக்கின பிறகு அடிப்படை வேலைகள் முடிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல் முறையாக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழே புதிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முதல் தேர்தல் அக்டோபர் தொண்ணூத்தி ஆறுல நடந்தது இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாநிலத்திலயும் அங்கெங்க நடந்தது நமக்கு அக்டோபர் தொண்ணூத்தி ஆறுல நடந்தது அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடர்ச்சியாக நான்கு தேர்தல்கள் உள்ளாட்சி பொது தேர்தல்கள் தொடர்ந்து நடந்தது எந்த விதமான ஒரு இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தது பதினாறுலையும் அதே மாதிரி அறிவிக்கப்பட்டது ஏன்னா இது சட்ட ரீதியாக யாருமே தள்ளிப்பட முடியாது இப்போ எதுக்காக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத ஒரு விஷயமா ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா அரசியலமைப்பு சட்டப்படி சொன்ன விஷயத்தையே சொல்ல விடாமல் அதை நடத்த விடாமல் ரெண்டு கட்சிகளும் பண்ண கூத்து இது திமுக அண்ணாதிமுக மாறி மாறி இது எப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அதனால தான் எந்த அளவுக்கு அவங்க வலியுறுத்துறாங்கன்னா உள்ளாட்சி ரீதியாக நீங்கள் தேர்தல் நடத்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிற அமைப்புக்கு தான் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான கோடி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான தொகை இந்த மூணு வருஷத்தில் தேர்தல் நடைபெறாத இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய நிதி ஐயாயிரம் கோடிக்கு அதிகம் ஒரு ஒரு முறை அமைச்சர் வேலுமணி டெல்லி போறப்போதெல்லாம் எந்த காரணத்துக்காக அரசியல் காரணத்துக்காக போனா கூட இந்த பிடிஷனையும் கொடுத்துக்கிட்டே தான் வருவார் எங்களை நிதியை விடுவிங்க விடுவிக்க சட்டத்தில் இடமே இல்லை நிதிக்குழு ஒத்துக்க அமைப்பே இல்ல அமைப்பு இருந்தாதான் கொடுக்கணும்னு சட்டத்தை அப்படி திருத்திட்டாங்க இது ஒரு வகையில் நல்லதுதான் சார் இந்தியாவிலேயே உள்ளாட்சி தேர்தல் நடக்காத ரெண்டே மாநிலம் ஒன்னு தமிழ்நாடுன்னு ஒன்னு காஷ்மீர் காஷ்மீர்லேயே நடத்தி முடிச்சுட்டாங்க தமிழ் இது எவ்வளவு பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு எந்த தமிழனுக்கு எந்த தமிழ்நாட்டுக்கு குடவோலை முறை அறிமுகப்படுத்தி அவ்வளவு ஒரு சிறப்பாக கிராம நிர்வாகத்தை பத்தாம் நூற்றாண்டிலே நடத்தின தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள் ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படியும் அவர்கள் காட்டுகிற கண்டிப்பின் அடிப்படையிலையும் இனிமேல் இந்த தேர்தல் போறதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லை சில சின்ன சின்ன தவறு இருக்குது நான் பின்னாடி வர்றேன் அது எங்க போய் முடியும்னு தெரியல ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நடத்துவதற்கு தான் உச்சநீதிமன்றம் திரும்பவும் ஒரு கண்டிப்பு காட்டுவாங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தேர்தல் இன்னைக்கு தான் போகுது இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தோற்றுவாயை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுவீங்க சார் எப்படி ஆரம்பம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப ஆனா இந்த இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த அமைப்பு குள்ளார ஒரு நாலு விஷயம் வச்சிருக்காங்க ஒன்று மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி அப்படின்னு இந்த சிஸ்டம் பத்தி கொஞ்சம் எஸ்பிளைன் பண்ண முடியுமா இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ரெண்டு பிரிவாக பிரிக்கணும் ஒன்று கிராமப்புற உள்ளாட்சி நிர்வாகம் ஓகே இன்னொன்று நகர்ப்புற ஊராட்சி நிர்வாகம் நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாகம்னு சொல்லலாம் ஓகே கிராமப்புறத்தில் என்ன இருக்கு கிராம பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி மூணு அடுக்கு நகர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவர் சின்ன ஊரில் ஒரு டவுனில் தானே பேரூராட்சி அவங்க கொஞ்சம் பெரிய ஊர் நகராட்சி மாநகராட்சியில் இருக்கிறவங்க மாநகர் சென்னை வேலூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் மாநகராட்சி வந்துருது பதினஞ்சு ஆயிடுச்சு முதல்ல பத்து இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போ அது பதினஞ்சு ஆயிடுச்சு ஸோ நகர்ப்புற ஊராட்சியில மூணு இருக்கு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த கிராமப்புற ஊராட்சியில் இருக்கிறவங்க போன தேர்தலில் இருந்தே நகர்ப்புறங்களுக்கு நம்ம வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தலாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ஐ பயன்படுத்தலாம்னு கொண்டு வந்துட்டாங்க நகர்ப்புற வாக்காளர்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு பெட்டி நல்லா ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும் மேலே அதுக்கு ஒரு சீல் வச்சு இதெல்லாம் பழைய கால நம்ம தேர்தல் முறை தான் ஈவிஎம் வர முன்னாடி அந்த பெட்டி இன்றைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புறங்கள் நடத்துறதுக்கு இன்றைக்கும் அதெல்லாம் பயன்பட போகுது இன்றளவும் தமிழ்நாட்டில் ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்துக்கு மேலே அந்த பெட்டிகள்லாம் தயாராக இருக்குது இப்போ அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி பெயிண்ட்லாம் அடித்து வச்சுட்டாங்க தயாராகிட்டு இருக்காங்க அதன்படி ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க நாலு ஓட்டு போடணும் கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் அவன் தெருவில் இருக்கிற அந்த தெருக்குரிய வார்டு உறுப்பினர் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் ஓகே அதுக்கு ஒரு 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 அந்த கிராமம் அடங்கிய பஞ்சாயத்து தலைவர் ஒரு கிராமமோ அல்லது மூணு நாலு சின்ன சின்ன கிராமங்கள் சேர்ந்து ஒரு பெரிய கிராமத்தின் பேரில் இருக்கும் அந்த கிராம பஞ்சாயத்துங்கிறது அதுதான் அதுக்குரிய தலைவர் இன்று நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கணும் அதை அந்த தலைவருக்கு ஒரு ஓட்டு போடணும் அந்த கிராமம் அடங்கிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அது மாதிரி மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட ஊராட்சி குழுவுக்கு உறுப்பினர் இந்த நாலு ஓட்டு அவங்க போடணும் ஒரே நேரத்தில் தான் போடணும் ஒரே நேரத்தில் நாலு பெட்டிகள் இருக்கும் ஓகே நாலு பெட்டிகள் இருக்கும் அந்த நாலு பெட்டிகளில் இவங்க போடுற அந்த உறுப்பினர் தலைவர் ரெண்டும் நேரடியாக முடிஞ்சு போயிடுது அந்த ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருக்கு போடுறாங்கல்ல அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு தேதி அறிவிக்கப்பட்டு அதான் மறைமுக தேர்தல் சொல்றாங்க அந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க அவரை அப்படி தான் சேர்மன் பெருந்தலைவர்னு பேசுவாங்க அந்த வழக்கத்துல இருக்கிற வார்த்தை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர் எப்படி தேர்னோ இந்த ஒன்றிய கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுப்பாங்க அது மாதிரி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம் அவங்கெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு நான் ரஃபா சொல்றேன் ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஒன்றியத்துக்கும் இருபதுல இருந்து இருபஞ்சு கவுன்சிலர்னு இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தலைவரை துணைத் தலைவரை மறைமுகமா தேர்ந்தெடுப்பாங்க சரி இப்போ நாலு ஓட்டு பெட்டி சொன்னேன் வாக்கு வாக்குச்சீட்டு என்ன என்ன கலரில் இருக்கணுன்னே ஒரு நிரந்தரமான விதிமுறையே இருக்குது ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன கலரில் தான் அந்த வாக்குச்சீட்டு இருக்கணும்னு இருக்குது இதில் ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா பொதுவாக நம்ம இப்போது எம்எல்ஏக்கும் எம்பிக்கோ நிற்கிறவங்களுக்கு பேர் இருக்கும் சின்ன இருக்கும் பக்கத்தில் பொத்தால் நம்ம ஆமாம் ஆனால் கிராம பஞ்சாயத்தில் நல்லா கவனிங்க எதுனால் அதில் அரசியலே கலக்கக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு எப்படி அமல்படுத்துகிறாங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருக்கு போட்டியிடுபவருக்கும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிடுறவருக்கும் சின்னம் கிடையாது அரசியல் கட்சிகளுக்குரிய சின்னம் கிடையாது ஆமா அவர் அண்ணாதிமுக காரராகவே இருந்தாலும் சுயேட்சையாக தான் கருதப்படுவார் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுற வாய்ப்பு கிடையாது அவர் அண்ணாதிமுக காரராகவும் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு ரெட்டலை கொடுக்க மாட்டாங்க நீங்க திமுகன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த உறுப்பினருக்கும் ஊராட்சி தலைவருக்கும் ராமசாமினா ராமசாமிங்கிற பேரே வாக்குச்சீட்டில் இருக்காது பேர் இருக்காது வெறும் சின்ன மட்டும்தான் இருக்கும் மோதிரம் மோதரத்துக்கு போடுங்கன்னு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க ராமசாமியோட சின்ன மோதரம்னு வீட்டுக்குள்ளே போய் சொல்லிட்டு வருவாங்க ஆனால் வாக்குச்சீட்டில் ராமசாமிங்கிற பேர் இருக்காது ஸோ சிலத்தை பார்த்து சின்ன மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வேற எதுவுமே மைண்ட்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு அது ஒரு சைக்காலஜியில் அதை கொண்டாந்துருக்கிறாங்க அப்படி போது அந்த வாக்குச்சீட்டு வர்ணங்களை பற்றி சொன்ன இந்த வண்ணத்துல தான் அது இருக்கணும்னு கிராம பஞ்சாயத்து உறுப்பினருக்கு வெள்ளை அல்லது நீல கலர்ல இருக்கணும்

வார்டு உறுப்பினர்களுக்கு வெள்ளை அல்லது நீளம் பஞ்சாயத்து தலைவருக்கு இளம் சிவப்பு அதன் பிறகு ஒன்றிய கவுன்சிலர் சொன்னல அந்த ஒன்றிய கவுன்சிலர் பச்சை நேரத்தில் இருக்கும் அந்த தேர்தல் வாக்குச்சீட்டு பச்சை நேரத்தில் இருக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கானது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றுக்கு நிரந்தரம் தமிழ்நாடு முழுக்க இது பொருந்தும் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்களுக்கான வாக்குச்சீட்டு மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் அது மாதிரி நகர்பகுதியில் ஒன்று நடக்கும் தெரியுமா அவங்க வந்து என்னென்ன பண்ணும் ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் போடுவாங்க ஒன்று அவர்கள் இருக்கிற வார்டுக்கு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது ஒன்று அவர்கள் இருக்கிற பதவிக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஒன்று இப்போ பேரூராட்சியில் இருக்கிற ஒருத்தர் பேரூராட்சி உறுப்பினர் பேரூராட்சி தலைவர் ரெண்டு ஓட்டு தான் போடுவாங்க நகரசபையில் இருக்கிறவங்க நகரசபை அந்த வார்டு உறுப்பினர் நகரசபை தலைவர் இப்போ சென்னையில் இருக்கிறவங்களும் ரெண்டு ஓட்டு தான் போடுவாங்க ரெண்டு மெஷின் இருக்கும் வார்டு கவுன்சிலர் ஒன்று அமுக்கணும் மேயர் ஒன்று அமைக்கணும் ஆனால் அந்த பேரூராட்சிகளில் முதல்ல வந்து வாக்கு பெட்டி இருந்தது இப்போ இவிஎம் கொண்டு வந்தனால அங்கேயும் கலர் இருந்துச்சு ஆனால் இப்போ சீட்டு இல்லாதனால இவிஎம்மே கொண்டாந்து வைக்க போகிறோம் அதனால் வண்ணங்களுக்கு அங்கே வேலையாக ஆனால் அந்த பேர் இருக்குமா இல்லை பேரூரா நான் சொன்னேன் கிராம பஞ்சாயத்து தலைவருக்கும் உறுப்பினருக்கும் மட்டும்தான் சின்னம் கிடையாது பேரும் இருக்காது அரசியல் கட்சியினுடைய சின்னம் இருக்காது சுயேட்சை சின்னங்களில் தான் அவங்க போட்டிடணும் பேர் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதே கிராமத்தில் நடக்கிற தேர்தலில் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் இந்த ரெண்டு தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் சார்பாக போட்டியிடலாம் அரசியல் சின்னங்கள் கொடுக்கப்படும் இந்த அவங்க வச்சிருக்காங்க அந்த கிராமத்தை நிர்வகிக்கிறவன் அரசியல் சாராதவனா இருக்கணும் அல்லது அவனுக்கு அந்த எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பரந்த எண்ணமா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க பல லட்சங்கள் விளையாடுகிற போச்சு இந்த விதிகள் உருவாக்கப்படுகிற போது அவனுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா

எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமா நடக்க போகுது அதுதான் சிலருக்கு பயத்தையும் கிளப்பி இருக்கு ஏன்னா நம்ம தான் ஓட்டு போட்டோம்னா இதுல தான் போடுறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பேண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் உறுதிப்படுத்துறது அது உறுதிப்படுத்துறதே ஒரு சட்டமன்ற தொகுதியில அஞ்சு இடம் வச்சிருந்தாங்க இப்போ அந்த அஞ்சும் கிடையாது நீங்க அதுக்கு தான் போடுறீங்களா தெரியாது ஆனாலும் வேற வழி இல்லை இப்போ நடக்க போவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடக்க போகுது நகர்ப்புக பகுதிகளில் அதன் பிறகு இந்த தேர்தல் நடஞ்சு முடிஞ்ச பிறகு அதாவது பேரூராட்சி தலைவரை நகராட்சி தலைவரை மேயரை இந்த இடம் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க போறாங்க அதன் பிறகு துணை மேயரை துணைத் தலைவர்களை மறைமுக தேர்தலில் ஒரு பத்து நாள் பதினாள் இடைவெளியில் அந்த தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளியாகி அவர் பதவியேற்ற பிறகு அதன் பிறகு துணைத் தலைவர்களுக்கான தேர்தல் தனியாக நடக்கும் அதுதான் மறைமுக தேர்தல்னு சொல்றது சார் இப்போ இந்த தேர்தலில் போட்டிடுவர்களுடைய வயது அந்த வயது போன்ற விஷயங்கள் அதிலும் குறிப்பாக இதிலும் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி பேச முடியுமா ஆமாம் இப்போ வாக்காளர்கள் ஆகிறதுக்கு பதினெட்டு வயசு நிறைவே போதும் ஓகே உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு தனி வாக்காளர் பட்டியல் கிடையாது அவங்க வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பதிவு பட்டியல் இருக்குது பாருங்கள் அந்த பட்டியல் அப்படியே பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அதுக்கு என்னவெல்லாம் நடைமுறையோ அதே நடைமுறை இங்கேயும் பொருந்தும் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் மனநலம் சரியானவராக இருக்க வேண்டும் இவர் மனநலமற்றவர்னு எந்த நீதிமன்றத்தாலும் அறிவிக்கப்படாதவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்காக ரெண்டு மூணு குவாலிஃபிகேஷன் வேற எவரும் பதினெட்டு வயது நிரம்பி எவரும் வாக்களிக்கலாம் ஆனால் தேர்தல் போட்டிடுவதற்கு இப்போ சட்டமன்ற தேர்தலிலேயோ பாராளுமன்ற தேர்தலையோ ஒருவர் எம்எல்ஏவாக எம்பியாக போட்டியிடணா குறைந்தபட்ச வயசு இருபத்தஞ்சு இருக்கணும் ஆமாம் ஆனால் உள்ளாட்சி அமைப்பில் இருபத்தி ஒன்றே போதும் இருபத்தி ஓர் இருபத்தி ஓரு வயது நிரம்பியவரும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது அது மாதிரி இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்களுக்கு பழங்குடியினருக்கு பெண்களுக்கு அப்படின்னு ஒரு மூன்று கேட்டகரியில் பண்ணுறாங்க ஆட்சி காலத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்திட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சில பதவிகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாகவே பெண்களுக்கு இதில் இருக்குது ஸோ பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் அதுவே சாபக்கேடாகவும் அமைஞ்சதை பல நேரங்களில் பார்த்தோம் ஆனால் ஒரு பத்திரிக்கையாளராக அந்த அனுபவங்கள் எல்லாம் கண்ணில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அந்த அனுபவங்களிலிருந்து தவறான அனுபவங்கள்லேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு நல்லபடியாக கொண்டு போனாங்கன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன் பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவருடைய ஆளுமையை காட்டுறதுக்கு அவருடைய அந்த சுய இருக்குல்ல அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கிறது இருக்குல்ல நம்மளாலும் ஒரு நிர்வாகத்தை பண்ண முடியுன்ற நீங்கள் சார் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் முப்பதாயிரம் ரஃப் சொல்கிறேன் நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பதவிகள் இருக்குது அதில் பாதி சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பதவிகள் நான் ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே கொடுத்துருக்குறாங்க சில இடங்களில் சில சூழல் காரணமாக எழுபதனாயிரம் பதவிகளில் பெண்கள் உட்கார போகிறாங்க சார் இது எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது நீங்க வெறுமனே அவங்க போய் சம்பாதிக்க போறாங்க அப்படின்னு கொச்சையா சொல்லிடலாம் ஆமா சம்பாதிப்பாங்க தான் அதை தாண்டி நான் பாக்குறது என்ன தெரியுமா அவர்களுக்கு ஒரு ஆளுமையை தன்னம்பிக்கைய ஒரு ஒரு முன்னுதாரணமா இன்னொரு மற்ற பெண்களுக்கு பல விஷயங்கள பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்தந்த பகுதியில ஒரு சுப்புலட்சுமி ஒரு மகாலட்சுமி ஒரு முன்னுதாரணமாக திகழ்வாங்கிற வகையில இந்த ஐம்பது பெர்சன்ட் இடது ஒதுக்கீடுங்கிறது ஒரு பக்கம் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதங்கிறது நான் அழுத்தமாவே சொல்லுவேன் நான் சார் இப்போ அதே சமயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து அதிகாரத்தையும் அவங்களோட ஆளுமையையும் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நினைங்க இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் இருக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பரவல் என்பது எப்படிப்பட்டது இவர்களால் எதெல்லாம் செய்ய முடியும் ஆ இப்போ என்னென்னா முதல்ல எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை மாநில அரசுக்கு வரும் அவங்க இஷ்டப்பட்டால் ராமநாதபுரத்துக்கு சில நேரம் போகாது திருநெல்வேலிக்கு அந்த மந்திரி வேண்டாமல் திருநெல்வேலி கொடுப்பாங்க வேலூரை கண்டுக்கவே மாட்டாங்க திண்டுக்கல்ல என்னங்க பார்த்தீங்கன்னா மதுரைக்கே போயிட்டு இருக்கேன் நிதி நாகப்பட்டினம் ஒரு மாவட்டம் இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா இப்படிலாம் பரவலாக ஒரு ஆதங்க குரல்கள் எதிர்பார்ப்பு குரல்கள் ஒளிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அதை பரவலாக்குற மாதிரி உள்ளாட்சி நிதிக்குன்னு அந்த விதி நேராக கலெக்டருக்கு வர மாதிரிலாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சில நிதி மத்திய அரசு உள்ளாட்சிகளுக்கான நிதி நேரம் அந்த அமைப்புகளுக்கே போற மாதிரி கொண்டாட்டாங்க மாநில அரசுடைய குறுக்கீடு அதில் இருக்காது நீங்க அங்கே வந்த பிறகு அந்த நிதி அவங்களுக்கு தான் அந்த அதான் அதிகார நிஜமான அதிகார பரவலாக்கல் அந்த பஞ்சாயத்துராஜ் சட்டத்தின் மூலமா அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலு பிரிவின் மூலமா வந்த விளைவு இதெல்லாம் இல்லாட்டி சில இடங்களுக்கு வரவே வராது ஏன்னா இப்போ பணி அதாவது நிறந்த நிரவலாக என்ன பண்ண பத்து ரூபா வச்சுருந்தா இந்த பத்து ரூபா பத்து பஞ்சாயத்துக்கு அப்படி வர்ற பத்து ரூபாயை ஒரு ஒரு பஞ்சாயத்து நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் எல்லாத்தையும் அக்கௌண்ட் கொண்டாடுறோம் செக் பவரே முதலெல்லாம் அதிகாரிகள் கையில் இருந்தது இப்போ பிரசிடண்ட் கையில் தான் கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு அவ்வளவு அதிகாரம் யூனியன் அந்த பஞ்சாயத்து ஒன்றியம் சொல்கிறேன் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவருக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது செக் பவர் கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு தான் பிரசிடண்ட்டுக்கு தான் செக் பவர் அப்போ எங்கே கொண்டிய உக்கார கிராம நிர்வாகத்தை ஏன்னா அது நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம் தான் அது காரணம் அந்த செக்கில் மோசடி பண்ணி பல பஞ்சாயத்து தலைவர்கள் பதவி இழந்தாங்கிறது வேறு நூறு பேர் இருந்தால் பத்து பேர் திருடம் இருக்கிறதா செய்வான் அந்த திருடன்களை கட்டுறதை அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிடுவாங்க ஆனால் அந்த மீதி தொண்ணூறு பேர் எப்படிலாம் நிர்வாகம் பண்ணாங்க நம்ம பணம் நமக்காக வந்த பணம் நம் கண்முன்னால் செலவழிக்கப்படுதுங்கிற அந்த உண்மையை நிஜத்தை அவங்களே கண்முன்னால பார்த்துக்கலாம் தவறு பண்ணால் கிராம சபை கூட்டங்களில் கேள்வி கேட்க முடியும் அந்த அளவுக்கு அதிகாரத்தை பரவலாக்கி வச்சிருக்கிறதா இந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த அதிகாரத்தை தான் மூணு வருஷமாக சொல்லக்கூடாமல் திமுக அண்ணாதிமுக மாறி மாறி அரசியல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த அதிகாரப்படல வந்து டிரான்ஸ்பெரன்சி இருக்குமா சார் உதாரணத்துக்கு இப்போ எம்எல்ஏவோயோ எம்பியோ நம்ம ட்ரான்ஸ்பெரன்சியால இப்போ நிறைய பார்க்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு மக்கள் மத்தியில இந்த உள்ளாட்சிக்குள்ள அவங்கள டிரான்ஸ்பெரன்சி இருக்குமா டிரான்ஸ்பெரன் நீங்க எதிர்பார்ப்பு கலந்த டிரான்ஸ்பெரன்சி சொல்றீங்க அதாவது இப்ப எங்க இருக்காரு எம்எல்ஏ மெட்ராஸ் போயிருக்காருங்க சட்டசபை நடக்குதான் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ற மாதிரி இந்த ஊராட்சியில் இருக்க முடியாது நீங்க உள்ளூர்கார் உள்ளதான் உள்ளூர்காருங்க நீங்க அந்த தெருவில் அடுத்த தெருவில் பக்கத்துல நடந்து போய் அந்த நீங்க மூணு கிராமம் நாலு கிராமம் தான் ஒரு பஞ்சாயத்துன்னு நான் சொன்னேன் அந்த ஒரு கிராமத்துக்கு நடக்கிறது இடைவெளி ஏதோ அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் அடுத்தடுத்த கிராமங்கள் இருக்கும் சோ ஒரு தலைவரை பார்க்கணும் நீ காலையில ஏழு மணிக்கெல்லாம் போனால் அவர் வீட்டில் பிடிச்சிடலாம் அவர் வயல்ல நின்று வயல்ல பிடிக்கலாம் தலைவரை கவுன்சிலர் உங்கள் தெருவில் இருக்கிறார் சார் உங்கள் தெருவில் இருப்பார் இல்லை அடுத்த தெருவில் இருப்பார் உங்கள் கவுன்சிலர் ஏன் இங்கே சாக்கடை இருக்கு நீங்கள் போய் சொல்ல முடியும் நான் சரி பண்ணி கொடுக்குறேங்கிற உத்தரவாதம் பேர்லாம் அவன் ஜெயிச்சிருப்பான் புரியுதுங்களா புரியுது அப்போது இதுதான் நிஜமான அதிகார பரவலுங்கிறது உங்களுக்கான ஆட்சியை நீங்கள் கண் முன்னால் பார்க்க அதாவது உங்கள் கதவு உங்கள் கதவை நோக்கி உங்கள் வீட்டை நோக்கி உங்களுடைய அதிகாரம் உங்கள்கிட்ட வர்றது அதை நீங்கள் ஆதாரபூர்வமாக கண் முன்னால் பார்க்குறீங்க நீங்கள் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நான் சொல்ல அந்த நான் நீங்கள் என்ன தேவைன்னாலும் அதிகாரியை தேடி ஓட வேண்டியதில்லை சார் உங்கள் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு கூட நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் பஞ்சாயத்துக்கு நிதி வருது அந்த பணத்தை எடுத்து இதை செய்யணும்னு சொல்ல முடியும் எவ்வளோ பணம் இருக்குது லெஜர் எடுத்து பார்க்க முடியும் அவ்வளோ அதிகாரங்கள் கிராமங்களுக்கு இருக்குது அந்த பஞ்சாயத்து ஒழுங்காக நடந்துக்கிட்டாருனா இதை விட ஒரு மறுமலர்ச்சியை வேற யாராலையும் ஏற்படுத்த முடியாது எம்எல்ஏ வேலையும் முடியாது எம்எல்ஏக்கு அந்த பவர் கிடையாது நிதி அதிகாரம் அவருக்கு கிடையாது ஆனால் இவருக்கு இருக்கு ரெண்டு கோடியே ரெண்டரை கோடியே இப்போ சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி தர்றாங்களே அது வேணுங்கிற கான்ட்ராக்டர் வச்சு பத்து ஊருக்கு செய்யலாமே தவிர ஒரு ஒரு கிராமத்துக்கும் தேவையானதை செய்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய அதாவது ஒரு ஒரு சொல்ற திரும்பவும் சொல்றேன் ஒரு வரப்பிரசாதம் தான் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிங்கிறது ஒரு மறுமலை அதிகாரங்கள் இருக்கு அதுக்கு அவர்களே அவருடைய அதிகாரத்தை சுவைச்சு கிடலாம் அது நீங்க மேற்பார்வையிட்டு கிடலாம் உங்களை நீங்களே அனுமதிச்சுக்கலாம் என்ன நீ ஆட்சி பண்ணிக்கொண்டு மூணுமே நிஜமாக கலவையாக கலந்துருக்கிறது கிராம நிர்வாகம் தான் இப்போ இதுல எனக்கு டவுட் இருக்கு சார் இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா அதேதான் எனக்கும் டவுட் இருக்கு இப்போ வந்து இதில் மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பான்மையாக ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல எம்எல்ஏவா இருப்பார் அப்படின்னா அந்த தொகுதிக்குள்ளாரதான் இப்போ நீங்க சொல்லக்கூடிய உள்ளாட்சி தேர்ந்து நடக்க இருக்கு இப்ப நான் வந்து ஒரு சுயேட்சை அப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா நான் ஜெயிச்சேன் அப்படின்னா நான் கண்டிப்பா அங்க எம்எல்ஏ ஒரு சப்போர்ட் எனக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா நான் தேவையே இல்ல இது தவறான சுயேட்சா நிக்கலாம் தாராளமா நிக்கலாம் சார் உங்களுக்கு யாருடைய ஆதரவு தேவணும் எம்எல்ஏவோட ஆதரவு இல்ல நீங்க எந்த பதவிக்கு சுயேட்சா நிக்கிறீங்களோ ஒரு வார்டுல சுயேட்சா நிக்கிறீங்க சுயேட்சா தான் அங்கே அரசியல் கட்சி கிடையாது திரு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பதவிக்கு நீங்க சுயேட்சை நிக்கிறீங்க அதுதான் சின்னத்துல போட்டி எம்எல்ஏ பார்த்து பயப்படுகிற தேர்தல் அதுதான் நீங்க அதுலயும் சுயேட்சையா போட்டிட்டு வர்றவங்களா இருக்கிறாங்க ஐயாயிரம் ஓட்டு இருக்கிறது தான் ஒரு பகுதியாக பிரிச்சுக்க ஐயாயிரம் வாக்குகளை ஒரு ஊராட்சி ஒன்றிய வார்டா பிரிச்சிருக்காங்க அதுல நீங்க அந்த பத்து கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமம் சேர்ந்ததுதான் ஒரு உறுப்பினர் வச்சுக்கிட்டேன் நீங்க அதுல அறிமுகமானவராக இருந்தால் உங்களுடைய செயல்பாடு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சின்னமே முக்கியம் இல்லையே இல்லை நான் கேட்கறது ஜெயிச்சு வந்த ஜெயிச்சு வந்த ஜெயிச்சு வந்த பிறகு உங்களால் தலைவராக முடியாது ஏன்னா நேரடி தேர்தல் இல்லை ஊராட்சி ஒன்றியத்துக்கு நேரடி தேர்தல் இல்லை தலைவர் பதவிக்கு இந்த தேர்ந்து தேர்ந்ததா சேர்ந்து தான் நீங்க தலைவர் தேர்ந்தெடுக்க துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்க போறீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் நிர்ணயிக்கும் நிச்சயமா தலைவராகிறதுக்கு வாய்ப்பு சுயேட்சையாக போட்டியிடுபவர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவராகவோ மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகவோ வருவது ஆனால் பேரூராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் மேயர் இந்த மூணுமே நேரடி தேர்தல் நீங்க இந்த அந்த நகரத்திற்கு அந்த குறுநகரத்திற்கு அந்த பெருநகரத்திற்கு இந்த மாநகராட்சியில் நீங்கள் அறியப்படுகிற நபராக இருந்தால் செல்வாக்குமிக்க நபராக இருந்தால் உங்களால் நல்லது செய்ய முடியும்னு அந்த மக்கள் நம்புனா யாருடைய தெய்வம் தேவை இல்லையா உங்கள் சின்னத்தை மட்டும் கொண்டு போய் சேர்த்தா போதும் அந்த பதினஞ்சு நாளில் பிரச்சாரம் நடக்க போகிற அந்த இரண்டு வாரங்களில் அந்த சின்ன யாரு ராமசாமி உங்கள் சின்ன என்ன பஸ்ஸு பஸ்ஸு சின்னன்னு கொண்டு போய் சேர்த்தா போதும் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தா மக்கள் வாக்களிக்க போகிறோம் இங்கே இருக்கிற மந்திரினுடைய உதவு எங்களுக்கு தேவையில்லை ஆனால் என்னென்ன ஒரு சவாலான விஷயம் நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அரசியல் கட்சியின் சார்பாக போட்டிடுறவங்க மிகப்பெரிய பணபலத்தை இறைப்பாங்க ஒரு பதவிக்கும் இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு ஒரு வரைய இருக்குது அந்த அடிப்படையில் கிராம சபையில் இருக்குல்ல கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் அவர் செலவு பண்ண வேண்டியது ஒன்பதனாயிரம் தான் செலவு பண்ணணும் நாளைக்கு வெறும் ஒன்பதாயிரம் தான் செலவு பண்ணணும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் முப்பத்தி நாலாயிரம் தான் செலவு பண்ணணும் ஏதோ ஒரு கணக்கு போட்டு அந்த காலத்துல அந்த காலம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அமலில் இருந்த தொகை இது நான் சொல்லுவேன் என்ன பண்ணுவாங்க புரியல எனக்கு இப்ப ஒன்பதாயிரத்தி தான் செலவு இருக்கு தான் செலவு ஒன்பதாயிரம் சொல்றல நிஜத்துல ஒன்பது தொண்ணூறாயிரம் கூட செலவழிப்பான் ஒரு வார்டு உறுப்பினர் தொண்ணூறாயிரம் கூட செலவு ஒரு ஒரு வீட்டுக்கு ஏதாவது கொடுப்பான் இப்போ அப்படி ஆகிடுச்சு மேண்டேட்ரி சட்டப்படியான ஒரு லிமிட் ஒன்று இருக்கணும்ல வைக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா அந்த ஒரு வார்டு உறுப்பினர் ஒன்பதனாயிரம் அந்த பஞ்சாயத்து தலைவர் முப்பத்தி நாலாயிரம் தான் சொல்ல போடணும் அந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அவர் பதவி சொல்லணும் ஐயாயிரம் ஓட்டுக்கு அவங்க எண்பத்தாயிரம் தான் செல்லப்படணும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் செலவு பண்ணலாம் அப்படி தான் இருக்கு இப்போ சென்னை எடுத்துக்குமே சென்னையில் ஒரு வார்டு கவுன்சிலர் தொண்ணூறாயிரம் தான் செலவு பண்ணணும் ஒரு வார்டில் தொண்ணூறாயிரம் தான் செலவு பண்ணணும் ஆனால் ஒரு கோடி செலவு பண்ணுற கவுன்சிலூர் இருக்கிறான் நடைமுறையில் இப்போ அப்படி ஆகிடுச்சு சென்னை மாநகராட்சி மேயர் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணலாம் அதில் போட்டியிட விரும்புகிறவங்க பதினேழு லட்சம் தான் செலவு பண்ணணும் நடக்கிற காரியம் அது சென்னையில் இரநூறு வார்டு இருக்குது ஒரு வார்டுக்கு பத்து லட்சம் செலவு பண்ணால் தான் நீங்கள் ஆக முடியும்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க இப்போ அப்போ எத்தனை கோடியில் போய் நிற்கிது ஆனால் சட்டம் அனுமதித்திருக்கிற தொகை பதினேழு லட்சம் தான் அதுக்குள்ளே செலவு பண்ணிக்கணும் அந்த செலவு கணக்கை முப்பது நாளைக்குள்ளே காட்டணும் மேயரில் ஆரம்பித்து கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் வரைக்கும் தேர்தல் கணக்கை முப்பது நாள் தேர்தல் முடிஞ்சு முப்பது நாளைக்குள்ள எம்எல்ஏ எம்பிக்களுக்கு இருக்கிற மாதிரி தான் முப்பது நாளைக்குள்ளே போய் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார் அந்த தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி சோன் ஷோ பஞ்சாயத்து உறுப்பினர் சோன் ஷோ பஞ்சாயத்து தலைவர் க தேர்தல் கணக்கை காட்டலைன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸ் வந்த இருபது நாளைக்குள்ள இருபது நாள் அவகாசம் கொடுப்பாங்க எல்லா பதவிக்கும் ஒரே காலகட்டம் தான் இருபது நாள் அவகாசத்துல மேயர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் பஞ்சாயத்து உறுப்பினர் வரைக்கும் கூட நான் சொல்றேன் இருபது நாளைக்குள்ள எதுனால எனக்கு லேட் ஆச்சு இதனால லேட் ஆச்சு இந்த நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு ஆணையம் ஏற்கத்தக்க பதில கொடுத்தீங்கன்னா உங்க பதவி நீடிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தகுதி இழப்பு செய்யப்படுவீர்கள் அதன் பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது இதை ரொம்ப தெளிவாக சட்டம் சொல்லுது அது இன்னொரு ஒரு அதிகாரம் அல்லது ஒரு உரிமை கூடுதல் உரிமை நேர்மை கொடுத்துருக்காங்க முதல்ல எல்லாம் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ இருக்கிறவங்க உள்ளாட்சியிலையும் பதவியில் இருப்பாங்க ஸ்டாலின் அவருடைய எம்எல்ஏ ஆயிரம் வழக்கு எம்எல்ஏ சென்னை மேயராகவும் இருந்தார் ஆமாம் அப்போது அதை இரட்டை பதவியில் கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பதவியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்பில் மட்டும்தான் இருக்கணும் வேற பதவி கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்பில் இப்போ ஒருத்தர் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறார் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றாங்க முதல்ல அப்படியே போட்டிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் என்ன தெரியுமா அந்த ஒன்றிய பெருந்தலைவர் பதவி நீ ரிசைன் பண்ணு ரிசைன் பண்ணிட்டு போய் எம்எல்ஏல நிற்கணும் அதில் ஒரு தோத்துட்டா தோத்துட்டா அவர் தலையெழுத்து அவர் ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் அதுக்கப்புறம்னா இந்த அமைப்பு காலியாக இருக்கக்கூடாது வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க உள்ளாட்சி அமைப்புகளை நீங்கள் அப்படி மனம் போன போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண முடியாது அதற்குரிய மரியாதையை கொடுக்கணுன்ற அந்த ஒரு அடிப்படை தாத்பரிய தாத்பரியம் தான் இந்த விதிமுறையில் இருக்குது நீங்கள் அப்படியெல்லாம் சுலபமாக பண்ண முடியாது அப்படின்றனால அப்படின்றனாலதான் இந்த விதிமுறையை கொண்டு வந்தாங்க உள்ளாட்சி அமைப்புகளை அதற்குரிய கண்ணியத்தோடு அதற்குரிய பாதுகாப்போடு மரியாதையோடு நடத்தணுங்கிறதா இந்த விதிமுறையுடைய நோக்கமே இப்போ நீங்கள் கூட பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார் இப்போலாம் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு வார்டுக்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கோடிக்கணக்கில் இருக்க கவுன்சிலர்கள்லாம் பார்க்க முடியாது மகிழ்வுந்தில் போகிறாங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டியான கேள்வி என்ன அப்படின்னா அவங்களுக்கு தான் சம்பளம் அப்படிங்கிறது தான் எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு சம்பளம் கிடையாது அது ஒரு ஸோ சமூக சேவை அப்படின்ற அடிப்படையில் தான் அதை சொல்கிறாங்க அப்போ அவங்க குடும்பத்தை அப்போ எப்படி பார்த்துப்பாங்க இல்லை அதனால தான் சேவை மனப்பான்மையோட வர்றாங்கன்னு சொல்கிறது அவர்களுக்கு படிகள் இருக்கும் அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி படிகள் கொடுப்பாங்க ஒரு கூட்டம் நடந்தால் இவ்வளோ அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ கவுன்சிலருக்குலாம் சம்பளம் கிடையாது ஒரு ஒரு மன்ற கூட்டம் நடக்கிற போது ஐநூறுரூவா சென்னை என்ன எடுத்துக்கிட்டா ஆயிரம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களே தவிர அவர்களுக்கு சம்பளம் கிடையாது அது மக்கள் சேவைன்ற பேரில் வராங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள்லாம் வந்து கார் கார்களை வச்சுருக்க கார்கள் இல்லை சார் ஈசிஆரில் ஒரு கவுன்சிலர் பர்டிகுலராக பேரெல்லாம் சொல்ல வரும்போது ஏன்னா வழக்கு உயர்நீதிமன்றம் பேரும் சொல்லலாம் பட் வேண்டாம் அதுக்குள்ள அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு ஒரு கவுன்சிலர் அவருடைய சொத்து மதிப்பு நூறு கோடி கவுன்சிலர் நூறு கோடி இத்தனை வீடுகள் இத்தனை பங்களா அவர் வச்சிருக்கிறாரு அவர் சொத்து கணக்கு கட்டுறாரா சொத்து வரி கட்டுறாரா இந்த கணக்கு தன்னுடைய வேட்புமனுவில் காமிச்சிருக்கிறாரான்னு எல்லா ஆதாரங்களோடு அவருடைய எதிரி கொண்டு போய் ஒரு கோர்ட்டில் கொடுத்தாச்சு இத்தனை சொத்து ஒரு கவுன்சிலர் வச்சிருக்கிறாரு எங்கே சார் இதெல்லாம் காமிச்சிருக்கிறாரா என்னான்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு சார் ஒரு கவுன்சிலருடைய சொத்து மதிப்பு அவ்வளோ நீங்கள் நூறுங்கிறத பத்தா கூட பத்தில் ஒரு பங்காக எடுத்துக்கோங்க பத்து கோடி சார் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் நூறுன்னு ஆகிடுச்சு ஓப்பன் கோர்ட்டில் வந்துடுச்சு ஜட்ஜியே அசந்து போயிட்டாரு என்னங்க ஒரு கவுன்சிலர் இவ்வளோ கோடி வச்சுருக்கிறாருன்னு அப்போ மற்ற மற்ற பதவிகள் இருக்கிற பத்தி நான் சொல்ல விரும்பல ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒருத்தரம் இருந்த பதவி எல்லாருக்கும் தெரியும் இது மக்கள் சேவைக்காக மக்களுக்காக வந்த பணங்களை வந்து வந்து எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் சம்பளம்னு ஒன்று நிர்ணயிச்சிருக்காங்க உள்ளாட்சி கிடையாது மேயர் உட்பட சம்பளம் கிடையாது படிகள் தான் இருக்கு இப்போ வந்து இவர்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய அதிகாரங்களை வச்சு ஏன்னா நீங்களே சொல்றீங்க ஒரு சமூக சேவை மனம் தான் உள்ள இருப்பாங்க அப்படின்னு அப்ப இவர்கள் அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் இவங்களால இல்லை அந்த அடிப்படை தேவைகள் உள்ளாட்சின்னு வந்துட்டாலே அடிப்படை தேவைகள் தான் அதை பூர்த்தி பண்ணுறது தான் என்ன அடிப்படை தேவை நாம் குடியிருக்கிற அந்த தெருவில் நல்ல விதமான ஒரு ஒரு தெருவாக இருந்தால் அந்த உட்புற சாலைகள் ஓகே நம்ம பகுதியாக இருந்தால் அந்த சாலை அப்ரோச் ரோடு அணுகு சாலைகள் தார் சாலைகள் நல்ல விதமாக போடுறது ஒரு குண்டும் குழியுமா இருந்தால் நம்ம போய் பெட்டிஷன் போட்டு எம்எல்ஏவை தேடி போகிறதுக்கு நம்ம கவுன்சிலர்கிட்ட சொன்னால் அவர் இருக்கிற உள்ளாட்சி நிதியில் தன்னுடைய கிராம பஞ்சாயத்து நிதியிலையும் போட முடியும் நம்ம பகுதிக்கு சேர்ந்த அந்த ஒன்றிய கவுன்செப்டை சொன்னால் அவர் அந்த நிதியிலேருந்து போட முடியும் இல்லை மாவட்ட பஞ்சாயத்துக்குன்னே ஒரு நிதிகள் வருது டெல்லியிலேருந்து மத்திய அரசிடமிருந்து இருந்து வருதுன்னு சொன்னால் அது மாவட்ட பஞ்சாயத்துக்குன்னு சில நிதிகள் வருது அதை வச்சு ஏதாவது ஒரு ஃபண்டில் நம்ம போட்ட முடியும் ஸோ சாலை அந்த சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறது சாக்கடை வசதிகள் சுகாதார வசதிகளை மேம்படுத்துறது அப்படிப்பட்ட மத்திய அரசு கொண்டு வருகிற சில சிறப்பு திட்டங்கள் இருப்பாருங்க ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்குறது அப்ப அதனுடைய பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாருங்க இதெல்லாம் கிராஸ் ரூட்ல ஜஸ்ட் லைக் போய் சேர்ந்துடும் இப்ப நீங்க எம்எல்ஏ போலமா நடந்தா அவர் கிட்டத்தட்ட நூத்தி கிராமங்களுக்கு போய் பார்த்து யாரு ராமசாமி குப்புசாமி முத்துசாமி அவன் வேண்டப்பட்டவன் வேண்டப்படா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதில அந்த கிராம பஞ்சாயத்துக்கு பத்து வீடு அந்த பஞ்சாயத்து தலைவர் பத்து பேரை தேர்ந்தெடுத்துட முடியும் அந்த பத்து பேர்ல ஒரு டிஸ்கிரிபன்சி வருதுன்னா எடுத்து குரல் கொடுக்கறது அந்த கூட்டத்திலேயே குரல் கொடுக்க முடியும் ஏன் ராமசாமி தான் வச்சிருக்கானே ஏன் குப்புசாமி கொடுக்கலாமே அப்படின்லாம் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை எடுத்து சொல்ற காலமாக அந்த உள்ளாட்சி அமைப்பு விளங்கும் இந்த மாதிரியான சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்துகிற போது பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிற போது ஸோ அடிப்படை தேவைகள் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கம் இந்த ரெண்டுக்குமான ஒரு ஒரு முக்கியமான கேந்திரம் தான் உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மதுக்கடை இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்கு அப்படின்னா அதை நீக்குவதற்காக கிராம சபை கூட்டத்தில் இருக்கு போடுற தீர்மானம் இருக்குல்ல அதுக்கு இருக்குற அதிகாரம் அளப்பரியது சட்டமன்றத்தில் சில விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது சட்டமன்றத்துக்கு நிகரான சில அதிகாரங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு இருக்கு எப்படி சார் அவ்வளவு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் வேண்டாம் நான் என்ஓசி குடும்பம் தடையில்லா சான்ற நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க முடியாது ஒரு மதுபான ஆலையை நீக்குன்னு சொல்றமே அந்த மதுபான ஆலை இருக்கிற கிராம பஞ்சாயத்துல நீங்க எங்களுக்கு இந்த பகுதிக்கு ஆலை வேண்டாம்னா இந்த ஜென்மத்துல வராது சுப்ரீம் கோர்ட் கூட வேணாம் கிராம பஞ்சாயத்து ஒரு தீர்மானம் போட முடியும் அதை நசுக்கிற மாதிரி மத்திய அரசு வேற மாதிரி எல்லாம் உள்ள வருவாங்க அது வேற நான் இருக்கிற சட்டங்களை சொல்றேன் கிராம பஞ்சாயத்துக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு அளப்பரிய அதிகாரம் அது எங்க கிராமத்துக்கு இது வேண்டாம்னா வேண்டாம் தான் நீங்க இந்த ஜென்மத்துல வர முடியாது அந்த இடத்துக்கு அதனால அதனாலதான் சில முக்கியமான கிராம பஞ்சாயத்துகள்ல அதிகார முதலைகள் பணபலம் படைத்தவர்கள் இல்ல ரோல் பண்ணுவாங்க தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்டில் பிரசிடன்ட் ஆகணும் அப்படின்னு இப்ப இருந்தே வேலை செய்வாங்க ஓகே நாம எந்த திட்டங்கள்லாம் வரப்படான்னு சொல்கிறோமோ இந்த மீத்தன் இப்ப நான் சொல்றேன் சார் ஸ்டெர்லைட்டு மீத்தேன் இந்த மாதிரியா இந்த குழாய் வழியா கேசி பைப்பு உயர்மீன்கள் கோபுரங்கள் அமைக்கிறது வயல் காட்டில் அமைக்கிறது இதெல்லாம் அந்த பஞ்சாயத்து தலைவரை பூரா அதை அமல்படுத்துகிற நினைக்கிற நிறுவனங்கள் முதலாளிகள் பஞ்சாயத்து தலைவருக்கும் பணத்தை செலவு பண்ணுவாங்க இது ஒரு அவமானகரமான உண்மை இதை நம்ம ஜனநாயகம் எந்த அளவுக்கு நமக்கு இவ்வளவு உரிமைகள் கொடுத்துருக்குதோ அந்த உரிமைகளுக்கு நேர் மாறா இன்னொரு திரைக்கு பின்னால் இருக்கிற இன்னொரு ஒரு அவமானகரமான உண்மை இந்த மாதிரியான பண முதலைகள் இப்படி ஒரு மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் இருக்கிற இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் தலையிடுவார்கள் பணத்தை இறைப்பார்கள்ங்கிற அந்த நிஜம்தான் இதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடமில்லை மக்கள் தான் வெளிப்போட இருக்கணும் சார் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒரு நான்கு உள்ளாட்சி தேர்தல்கள் மேலே பார்த்துருப்பீங்க பொதுவாக அவங்களுடைய ஒரு பார்வை ஒரு பருந்து பார்வை எப்படி இருக்குது இதே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது வின் பண்ணுறாங்களா இல்லை அந்த ரோல் எப்படி ப்ளே பண்ணுறாங்க இல்லை இல்லை நீங்கள் மக்கள் செல்வாக்கு அபரிமிதமாக வச்சிருந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்த எம்ஜிஆர் எண்பத்தி நாலு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டு மண்ணிலேயே இல்லாத எம்ஜிஆர் அப்ப அமெரிக்கால சிகிச்சையில் இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு வச்சிருந்த எம்ஜிஆர் எண்பத்தாறில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கும் குறைவான இடங்களை பெற்று அது ஒரு தோல்விதான் அண்ணாதிமுக கிடைச்ச தோல்வி எம்ஜிஆர் கிடைத்த தோல்வின்னு நம்ம தலைமை பொருள் இருக்குற சொல்லலாம் முக எம்ஜிஆர் இருந்த போதும் அண்ணாதிமுக தோல்வி சந்தித்தால் அது எம்ஜிஆருக்கான தோல்விதான் ஸோ ஆட்சி அதிகாரம் யாருல இருந்தாலும் நாம அபரிமிதமான செல்வாக்கு வச்சிருக்கிற ஆகவே இருந்தாலும் உள்ளூர்ல எனக்கு யார் வேணும் அப்படின்னு முடிவு பண்ற வசதி சுதந்திரம் மனநிலை மக்களுக்கு இருக்கு அந்த சுதந்திரத்தை இனிமேலும் பயன்படுத்தணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் அதனால தான் அளப்பரிய அதிகாரங்களை தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு யார் வேணும் கட்சி வேறுபாடு பார்க்காம எடுத்தாங்கன்னா நிஜமாகவே அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பலனுள்ளதா பயனுள்ளதா அர்த்தம் உள்ளதா இருக்கும் சரி இறுதியா இந்த கேள்வி சார் நிச்சயமாக வந்து உள்ளாட்சி நடந்துருமா இந்த உள்ளாட்சிதல் மூலமாக இன்னும் நடைபெறாத பல நன்மைகள் வந்து கிராமங்களுக்கு நடைபெ நீங்க நம்புறீங்களா இல்லைண்ணா நான் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கண்டிப்பின் காரணமாக தான் நடந்தே தீர்னு ஒரு வார்த்தையை தொடக்கத்திலே பயன்படுத்தினேன் ஆனால் இந்த தேர்தலை நடத்தினோம் நட ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோதே சில நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அந்த நேரத்தில் தேர்தல் நடந்தால் அந்த அனுதாபலையிலே அண்ணாதிமுக ஜெயிச்சிருங்கிற ஒரு பயத்தினால் திமுக தான் முதன் முதல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுச்சு சொன்ன காரணம் நியாயமான காரணங்கிறனால அது ஒரு வருஷம் அந்த வழக்கு போடுச்சு என்ன காரணம் பழங்குடியினருக்கு போதுமான ஒதுக்கீடு வேணும் வார்டு மறுவரையறைகள் முறையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு ஒரு வருஷம் அந்த வழக்கம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இறுதியிலேயே இந்திரா பானர்ஜி தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார் இப்போ இருக்கிற சென்சஸ் படியும் இப்போ இருக்கிற வார்டு வரையறை இப்படி நடத்திடுங்கன்னு சொன்னாங்க திமுக அதுக்கு ஒத்துக்குச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசியிலேயே ஆனால் பதினெட்டு இந்த இரண்டு ஆண்டுகள் இந்த தேர்தல் நடத்தோட விட தடுத்து தான் அண்ணாதிமுக ஏன்னா அவர்கள் கட்சி பிரிஞ்சிச்சு ஓர் அணியில் இல்லை இணைந்தும் இணையில் அணிகள் இணைந்தன மனங்கள் இணையிலாம் உள்ளுக்குள்ள இருந்தே குரல்கள் வந்துட்டு இருந்த நேரத்தில் தேர்தல் நடத்தவங்க விரும்பாதனால தான் இந்த வார்டு மறுவரையை திருப்பி கொண்டாந்து அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையம் மாவட்டந்தோறும் கருத்துக்களை கேட்டு கலெக்டர்கள் மூலமாக அதையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இப்போது அந்த மறுவரையறை ஆணையம் இருக்குல்ல அது தன்னுடைய இறுதி அறிக்கையை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துடுச்சு மாநில தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துடுச்சு அந்த அறிக்கை பொதுமக்களுக்கான ஆவணம் உங்களுக்கும் என்னான்னு தெரியணும் எனக்கும் என்னான்னு தெரியணும் என்னுடைய வார்டுக்கான எல்லை எதுன்னு எனக்கு தெரியணும் இன்னைக்கு வரைக்கும் அரசு அதை பப்ளிஷ் பண்ணலை பப்ளிஷ் பண்ணலாம் ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு பப்ளிக் டொமைனில் வைக்கல அங்கே இருக்கு போய் பாத்துங்க இங்க இருக்கு போய் பாத்துங்கன்னு தான் அழைக்கழிக்கிறாங்களா என்னைக்கு வரைக்கும் அதை வெளியே தான் ரூல் ஆமா ரூல் இல்லை அது மேண்டேட் சார் அடிப்படை உரிமை சார் அது என்ல யார் யார் இருக்கா எந்த தேர்வு என் வார்டில் வரும்னு நான் தெரிஞ்ச கூடாதா நான் போட்டி போட்டு நினைக்கிறேன் கவுன்சிலருக்கு என் வார்டில் எதெல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா நிச்சயமா தெரியும் தெரியணும் இன்னொன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அதே வந்து பத்து மாநகராட்சிகள் இருந்தது இப்போ கூடுதலாக அஞ்சு மாநகராட்சிகள் உருவாக்கி இருக்கிறாங்க நாகர்கோவில் ஆவடி இதெல்லாம் மாநகராட்சி புதுசாக உருவாக்கி இந்த அஞ்சு மாநகராட்சிகளுக்கான எல்லை எது வெறும் நகர்பகுதி மட்டும் இல்லை எதனால மாநகராட்சி ஆக்குறீங்க இந்த மாநக இந்த நகரசபையோடு இந்த பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி பேரூராட்சிகளை இணைத்தால் இவ்வளவு மக்கள் தொகை வருது கார்ப்பரேஷனுக்கு தகுதி ஆடு சொல்லிதான் நீங்க மாத்துறீங்க அப்ப நீங்க எந்த ஊராட்சியை எந்த பேரூராட்சியை இந்த மாநகராட்சி நகரப்பகுதியோட இணைச்சு மாநகராட்சி ஆக்குறீங்க தெரியணுமா தெரியக்கூடாதா சார் எல்லை போது நிச்சயமா தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னைக்கு வரைக்கும் அதை பப்ளிக்கா சொல்லல சார் அதனால திமுக போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்போ திமுக கூட சிலர் விமர்சிக்கலாம் நானே கூட விமர்சிக்கலாம் அப்போ தேர்தலை திருப்பி தருக்கிறதுக்கு தான் திமுக முயற்சி பண்ணுதோன்னா திமுக கேட்குற அந்த கேள்விக்கு பின்னால் அண்ணாதிமுகவுக்கும் பங்கு இருக்கு நீங்கள் அதை பப்ளிக் டொமைன்ல வச்சுட்டா திமுக கேள்வி கேட்குறக்கு இடம் இல்லையே இந்த இருக்கு போய் பார்த்துக்கோங்க ஆவடி மாநகராட்சியில் இதெல்லாம் தான் வருது ஏன் சொல்ல மாட்டீங்க சார் ஏன் மறைக்கிறீங்க என்ன சார் அப்போ அப்போ தேர்தல் நடத்துகிற உள்நோக்கம் உங்களுக்கு நிஜமாகவே மனப்பூர்வமாக இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருதா வரலையா எதெல்லாம் தேர்தலை தடுக்கிறதுக்கு ஒரு கிரவுண்டு கிடைக்குமா அந்த கிரவுண்டை நீங்களே உருவாக்குறீங்க சார் இத்தனையும் மீறி தீபாவளி முடிஞ்ச ரெண்டு மூணு நாளில் மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மாநில அரசின் அறிவுறுத்தல தான் தன்னாட்சி பெற்ற அமைப்பு சுதந்திர அமைப்பு இதெல்லாம் சட்டத்தெல்லாம் இருக்குது மாநில அரசின் கருத்து கேட்காம அவங்க தேர்தல் நடத்த முடியாது ஏன்னா ப்ராக்டிக்கலாக லேண்ட் ஆட்ரு அவங்க தான் பார்க்கணும் அதிகாரிகள் அங்கே இருந்தால் வரணும் ஸோ அரசோடு ஆலோசிக்காமல் தேர்தல் ஆணையம் சமீப செயல்பட முடியாது அவளுக்கு அதிகாரம் இருக்கு அவங்க போய் என்ன கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு எங்களுக்கு நாலு வாரம் அவகாசம் கொடுங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடறதுக்கே நாலு வாரம் அவகாசம் கொடுங்க நாங்கள் அந்த வழக்க விசாரணை கூட எடுத்துக்கல ஜட்ஜ் சொன்னது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டார் அப்படி எடுத்து வச்சு மூணு வாரம் ஓடி போயிடுச்சு ஸோ அவர்கள் கேட்ட நாலு வாரமே வரப்போகுது ஸோ இனிமேலும் தள்ளி வாய்ப்பு இல்லைன்னு அந்த உச்சநீதிமன்றத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன் தேர்தல் நடக்கும் அப்படி தேர்தல் வருகிற போது ஆட்சியாளர்கள் ராமசாமி குப்புசாமிங்கிற இண்டிவிஜுவல் இதெல்லாம் மறந்துட்டு நமக்கு யார் நல்லது செய்வா நமக்கு என்ன நல்லது கிடைக்கும் இவன் வந்தால் நல்லாயிருக்கும் இவன் வந்து வரவே கூடாது அப்படின்லாம் ஒரு பறந்துபட்ட பார்வை பார்த்து சமூக ஜாதி ரீதியான பார்வைகள் பார்க்காம ஒரு நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது அவர்களுக்கே நல்லது அந்தந்த பகுதி மக்கள் தங்கள் மீது பூ தூவிக்கொள்வதும் மண்ணை வாரி போற்றி கொள்வதும் அவர்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது இது எம்எல்ஏ மாதிரியே எம்பி மாதிரியே கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிஜமாகவே உங்களை நீங்களே நிஜமாகவே ஆளுகிற ஒரு பதவிங்கிறதுனால இதில் ஒரு பறந்துபட்ட பார்வை பார்த்து பொதுநலனோடு சிந்தித்து பார்த்து ஒரு நாள் யோசித்து ஓட்டு போட்டாங்கன்னா நிஜமாகவே அவர்களை ஒரு நல்ல நபர்கள் மூலமாக ஆட்சி செய்கிற அவங்க ஏற்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக சார் கிராமங்கள் தான் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு மற்றும் அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறதான் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான தத்துவம் அப்படின்னு முன்வைத்தவர் காந்தியடிகள் அதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள் மிக சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அதனுடைய தொடக்கம் மற்றும் இறுதி என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசிருந்தீங்க உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு எஸ்பி லட்சுமணன் பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்